ஹாய் செல்ஃபீஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் டே. என்ன அப்படின்னா, நம்ம வள்ளியூர்ல அந்த கினிஸ் விமென்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல புதுசா ஓபன் ஆகுற கிளப் 10 கில்டியரி, அதுக்கப்புறமா டீ பைட்ஸ் வந்து புதுசா இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஓபனிங்க்கு தான் எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. உள்ள வந்து வேற லெவல்ல போட்டிருக்காங்க பா. ஒவ்வொரு இதா நம்ம பாப்போம். இதை விட இங்க விஐபி வந்து நம்ம காமெடி கிங் மதுரை முத்தானா. வெல்கம் சார், வெல்கம் சார். தெரியும், மணிகண்டன் காந்தி. நம்மளோட 5 பிராண்ட் இங்க லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட டி ரைடோட ஃபர்ஸ்ட் அவுட்லெட் இது. மதுரமுத்து சார் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. அவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி வந்ததுக்கு ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்களை பாக்குறதுக்காக தூத்துக்குடியில தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த வள்ளியூர் அவுட்லெட் எடுத்துக்கோங்க, இந்த பிரான்சைசி ஓனர்ஸ் உங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் அவர் பிரான்சைசி, ரொம்ப நன்றி. இப்போ எங்களோட கிருஷ்ணா கோயின் பிரான்சைசி மிஸ்டர் சுந்தர் சார் வந்திருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு இன்வைட். என்னோட பேர் சுந்தர், கலசலிங்கம் கல்லூரி, கிருஷ்ணன் கோவில் கலசலிங்கம் பல்கலைக்கழகம். அந்த அவுட்லெட்டை வந்து கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அதை எடுத்து ரன் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். நம்ம கிளப் அண்ட் செகண்ட் கிரில் தியரோட அவுட்லெட். அதோட சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். சேம் டீம் அருமையா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓபனிங் கொடுத்துருந்தாங்க. குறிப்பா நம்ம மணிகண்டன் சாரா இருக்கட்டும், சுகுந்தன் சாரா இருக்கட்டும், அடுத்து ஜீவா சாரோட அந்த டீம் ஒர்க்கா இருக்கட்டும், அடுத்து இங்க வந்திருக்காங்களே நம்ம செல்ஃபி பில்ல டீம், அவங்க அருமையா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓபனிங் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில பாப்பாக்கணும், இங்க கிருஷ்ணங்கள ஏகப்பட்ட ஃபேன் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கும் அடுத்த இன்னும் 2 பிராண்ட் எப்ப ஆரம்பிக்க போறீங்க, எப்ப உங்களை கூட்டு வர போறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப புது அனுபவம். அது ரொம்ப அழகான மாலை வேளையில இந்த பக்கம் நிறையா வந்திருந்தால் கூட இந்த மாதிரி ஓப்பனிங், அது ஒரு கிட்டத்தட்ட 5 பிராண்டிங்க ஒரே இடத்துல இருக்கிறது, இது ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு 2.5 வருஷம் லாக்டவுன் முடிஞ்சு
ஒரு சந்தோஷமாக ஹேப்பியாக வெளியே வரும்போது இப்படி ஒரு இடம், அது வள்ளியூருக்கு எல்லா சிறப்பு இருந்தால் கூட இப்படி ஒரு சிறப்பு இல்லையென்று இருக்கிற மக்களுக்கு இது ஒரு புது வரவு. வரவேற்றதுக்கும் வாழ்த்தியதற்கும் ரொம்ப நன்றி. இந்த நிறுவனம் பெரிய வளர்ச்சி அடையணும். கிட்டத்தட்ட வள்ளியூர் பக்கமே ஒரு 15-20 பிரான்ச்சைஸ் வரணும். அப்போ நான் வந்தேன் பேசணும், அங்கே ஒரு அம்மா பார்த்துருச்சு, அப்போ நீ வந்தேன் பேசணுமா அப்படி. நான் தான் நானாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் தனிப்பேச்சு. தனியாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் ஒருக்கும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆமாம், எனக்கு இந்த கல்யாண மேடம் மாதிரி ஆகிப்போச்சு. சரி, கல்யாண மேடைக்கு என்ன காலில் விழுந்து விட்டாலும் போக மாட்டேன், ஏன்னா அவ்வளோ விஷயம் நடக்கும். நான் அந்த இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பேன், பொண்ணு மாப்பிள்ள பின்னாடி உட்காந்துருப்பாங்க, அந்த கிஃப்ட் கொடுக்க வர்றவங்க இடஞ்சலாக இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி நின்றுவாங்க மேடையில். இங்கே வந்து நிற்பேன், ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு முறைக்கு இப்படி போங்க சார் அப்படின்னு, அப்புறம் இங்கே வந்து நிற்பேன், வீடியோ எடுக்கிற எனக்கு முறைக்கு அந்த கடைசிக்கு போங்க அப்படின்ட்டு அந்த ஓரமாண்டு பேசிக்கிட்டே ஒரு கிளை வந்து, தம்பி அந்த ரூம் சும்மா இருக்குது அதுக்குள்ளே பேசி அப்படின்னு பார்த்து உங்களுக்கு 10 நிமிஷம் பேசிட்டு வந்தேங்க. பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் இருக்கும். இந்த இடம் கலகலப்பு, இந்த சிரிப்பு தான் முக்கியம். ஒரு காலத்தில் இந்த சிரிப்பு இப்போ கிடையாது. அன்னைக்கு ஒருத்தர் வெத்தலை வாக்க போட்டு அந்த காலத்தில் வசதியே இல்லாதப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தான். வெத்தலாவ போட்டு ஒரு ஆள் சிரிச்சார்னா பக்கத்தூர் வரை கேட்க அந்த சிரிச்சது எப்படி இருந்துச்சு. மாடுகளும் அத்துணு ஓடிடும், 7 எருமையை கணம் தெரியுங்க பாருங்க. இதுதான் இந்த சிரிப்பு, கள்ளங்கடம்லாது. ஆனால் இத்தனை வசதி வந்த பின்னாடி, 2 கார் 2 பங்களா வந்த பின்னாடி அவைஞ்சிருக்கிற அவனுக்கே கேட்கல எப்படி இருக்கு சிரிப்பு இன்னைக்கு. இவ்வளோதான், ஒரே ஒரு அண்ணன் பரிதாபமாக கைஞ்சிட்டு இருக்காரு. அவர் கை தட்டினாரா இல்லை என்னன்னு, வகுத்திருச்சல தட்டினாரான்னு. நம்ம ஊரில் மட்டும் சில இடங்கள் இருக்குங்கிற இருக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கல. தயவுசெய்து எந்தெந்த இடத்துல உட்காரக்கூடாது, நம்ம ஒரு ஊரில் சில இடம் இருக்கு. சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து பக்கத்தில் உட்காரக்கூடாது. படம் 2 மணி நேரம் தான், அவன் 5 மணி நேரம் ஓட்டிக்கிட்டுப்பான். வருவான் துப்பாக்கி எடுக்க போறான், சுட போறான். இருடா அப்படி வரவங்களையும் நீ ஏண்டா வந்துக்கிட்டே இருக்க, பார்க்கவே விட மாட்டேன். நல்லா கும்கி படம் முதல்ல போயிருக்கேன், படம் போட்டோன்னே என் பக்கத்தில் இருக்கேன். இந்த ஆணை செத்து போயிடும் அப்படின்னா படக்கும் துண்ட வந்துட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கடுத்து எப்படி சுவாரஸ்யம் போகும் இப்படியாங்க. இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே உட்காந்துருக்கீங்க, இங்கே பரவாயில்ல, இந்த வாஷ்பேஷன் பக்கத்தில் நம்ம இட்லி தோசை அப்புறம் இல்லையா, வாஷ்பேஷன் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது. ஏன்னா சிலர் வந்து கை கழுவாங்க, சிலர் முகம் கழுவாங்க, சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க. நீங்கள் சாப்பிடுங்க சாங்க, எப்படியா சாப்பிட முடியும், ஏன்னா சோப்பு டிஷ்யூ பேப்பர் வச்சு தோட்டிட்டா போயிட்டு போயிடுச்சு. கடிச்சோக்கா, கடிச்சு வச்சிடாம கேளுங்க. மரமே இல்லாத காடா? மரமே இல்லாத காடு வேக்காடா? இல்ல, சிம் காடு. ஆஹா ஆஹா, அம்மா அதுக்கு பிஞ்சு சிம் போச்சு, நீ 2 அடி அடிச்சு எடுத்துக்கலாமா? நான் ஒன்னு கேக்குறேன், கேக்கவா? சும்மா ஜாலியதான், உனக்கு தெரிஞ்சா சொல்லி. ஒரு பெண் கீழே நிற்கிறாள் அப்படின்ற தூய தமிழ்ல வேணாம், அதுக்கு நான் தமிழ் சொல்றேன். தூய தமிழ் புரியாதுன்னு ஏன்ட்டி சொல்றியா? சரி, ஒரு பொம்பளை பிள்ளை கீழே நிற்கிறா அப்படின்றத ஒரே சென்டென்ஸ்ல ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல சொல்லணும். One girl is standing down. இது ஒண்ணுடா உனக்கு இப்பதான் சொன்ன, ஒரு பெண் கீழே நிற்கிறாள் ஒரே சென்டென்ஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். புலி தூங்குதுன்றது ஒரே சென்டென்ஸ்ல சொல்லு. இங்கிலீஷ்ல புலி தூங்குகிறது அப்படின்னு ஒரே சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? Tiger is sleeping. Tiger is sleeping. எதுக்கு ஒரே இதுல நான் சொல்றேன் பாரு. Sleeping. ஆஹா, டை குர். ஒரு வீரன் தானே, அவனே உப்பி விட்ட வீரே. ஒரு கல்யாணத்துல எதுக்கு பிரெட் கொடுத்தாங்க? ஒரு கல்யாணத்துல பைனாகுலர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கல்யாணத்துல பைனாகுலர் எடுத்துட்டு வந்திருக்காங்க எதுக்கு தெரியல. ஏன்னா தூரத்து சொந்தம்லாம் வருவாங்கலாம். பெரியவரே 4 டீ போடுங்க அப்படின்றது ஒரே சென்டென்ஸ் சொல்லணும். தெரிஞ்சவங்க பேசாம இருங்கப்பா, பெரிய இன்டர்நேஷனல் கோச்சிங் மாதிரி உடனே எனக்கு தெரியும். பெரியவரே 4 டீ போடுங்கன்னு ஒரே சென்டென்ஸ்ல பர்சனாலிட்டி. நான் அரபி குத்து பாட்டு ஆட போறீங்களா ஆடுறீங்களா? பத்த ஜோக் தீந்து வச்சா உத்தரசா பிள்ளை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாதிரி ரொம்ப மரியாதை கொடுத்துட்டான். மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே. ஹலமிக்கி ஹபீபோ, ஹலமிக்கி மித்தி வந்தாலே, ஹலமிக்கி ஹபீபோ, ஹலமிக்கி மித்தி வந்தாலே. Oh,
என்ன ஒரே வார்டில் ஐசியூ அட்மிட் ஆகிட்டு அழகா பாத்தீங்களா? ஆமா உங்க அரட்டி கேட்டா நல்லா இருக்கும் சொல்லுவான். சூப்பர், அழகா நல்லா இணைஞ்சியா, பெரிய எதிர்காலம் இருக்கு பாப்பாவுக்கு. சரியா, சூப்பர். பாட்டு பாடுவீங்க வரையா? பாடு வைங்க வரையா? பாடுவோம். நல்ல வழிச்சு எங்கூட சேர்ந்து பாடுங்கன்னு சொல்லி இருக்கிற பித்த போய் பிதிங்கி போறாங்க எனக்கு. ஆமா கடையில இருக்க கலண்டு எடுக்குன்னு தெரியல. நான் வந்து அப்படியா நீ யாரு காமெடின்னு ஒத்துக்கிட்டேமா? ஏன் இன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில் சிரிக்கணும் சிரிக்க நாங்கள் வற்புறுத்துன்னா, ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்து. இசைக்குழு பாட போறாங்க, கேட்போம். நீ ஸ்டார்ட் பண்ண நான் கரெக்டாக வாசிப்பேன். ஓகே. எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சோ மச். ஓவரால் கிளப் டென் குரூப் உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ.